மறைந்திருக்கும் கேமராக்களில் சிக்கும் நபர்கள் அபராதம் விதிக்கும் போலீசார். பிரான்சின் நகர்ப்புறங்களில் வாகன சாரதிகளை இலக்கு வைத்து நூற்றுக்கணக்கான வேக கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் விதிமுறைகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் அபராதம் விதிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த ஆண்டில் பிரான்ஸ் முழுவதும் 700 வரையிலான கேமராக்கள் அல்லது ரேடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் பெரும்பாலான தொகுதிகள் வெற்று பகுதியாக காணப்பட்டன. இந்த நிலையில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கேமரா கட்டமைப்புகளுடன் அதிகாரி விரும்பும் இடங்களில் அதனை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேக கேமராக்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதனை ஓட்டுநர்களுக்கு சொல்லும் வேஸ் போன்ற பயன்பாடுகள் பிரான்சில் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அதனை எதிர்ப்பதற்கான உத்தியாக நகர்ப்புற வேக கேமராக்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கருதப்படுகிறது. 700 கேமராக்களில் 200 கேமராக்கள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதுடன் பலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மிகவும் சிறிய கேமராக்கள் வேக கேமராக்களை விட அதிக செயல்பாடுகளுடன் வீதி அனுமதிக்கும் போது இரு திசைகளிலும் பார்க்க முடியும். அதிகாரிகள் அவற்றை வீதி பலகைகளுக்கு பின்னால் வைத்து திறம்பட மறைத்து வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. சைக்கிள் வீதிகளில் கார்கள் ஓட்டுவது அல்லது திரும்பாத அடையாளத்தை மதிக்காதது போன்ற பிற மீறல்களுக்கு அபராதம் விதிக்கவும் அவை பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது.